ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம், வித்யாதரர்களுடைய அரசரான கழுளவேகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய மகளான காந்தர்வதத்தை, ஷார்ட்டாக தத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெண்ணினுடைய அந்த திருமண பொறுப்பை வந்து நில உலகத்தில் இருக்கக்கூடிய சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிகர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, என்னுடைய மகள் யாழ் மீட்டுவதில் வந்து மிகுந்த ஒரு திறமைசாலி, நீ வந்து இந்த நில உலகக்கு என்னுடைய மகளை வந்து கூப்பிட்டு போய் ஸோ ஒரு யாழ் போர் நீ வந்து நடத்தணும். அந்த யாழ் போரில் இவளை யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த ஆணவனுக்கு வந்து என்னுடைய மகளை நீ திருமணம் செய்து வைக்க வேண்டும். என் மகளை நான் உன் மகளாக நான் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சீதத்தனும் அதை வந்து மனதும் வந்து ஏற்றுக்கிறார். இதுதான் போன பதிவு வரைக்கும் பார்த்துருந்தோம். கழுளவேகன் அதாவது அரசருடைய சொல் பேச்சு கேட்டு தான் அவருடைய மனையாளான தாரணியும் மகளும் வந்து ஒப்புக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு மன வருத்தம் இருக்கும்ல. பொண்ணு வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்த பொண்ணு, திருமணமாக போது அதெல்லாமே சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அவர்களை விட்டு பிரிஞ்சு போகும்பொழுது எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தானே, அந்த வீட்டை விட்டு பொண்ணு வெளியே வரும்போது சங்கடப்படுறது அப்படின்னு. அப்புறம் நிறையா பொன்மணிகள் எல்லாம் சீதனமெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்களே. ஸோ ப்ராக்டிக்கலாக அது நடக்குது. இதுதான் மேட்ரு. இந்த சீதத்தன்னு சொல்லக்கூடிய வணிகன் யார் என்ன அப்படிங்கிறது எல்லாமே, எப்படி வந்து அந்த நாட்டுக்கு போனார் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு புரியும். அப்படி தெரிஞ்சவர்களுக்கு இன்றைக்கி வீடியோனுடைய கடைசி பாயிண்ட்டில் ஒரு கடைசி பார்ட்டில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். அப்போது அரசர் வந்து இன்னும் மேலே சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னென்னா, நல்ல பல நூல்கள் கற்றணிந்து அவற்றினுடைய பொருளுணர்ந்த அந்த நிமித்தகர்கள் வந்து சொன்ன அதனுடைய வாய்மொழி கேட்டு அந்த கேட்ட வாய்மொழியும் நான் நுணுக்கறிந்து, ஸோ அதை இன்னும் அதிகமாக ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஆமாம், நம்மளுடைய மகளான தத்தைக்கு நில உலகத்தில் இருந்து தான் வந்து மணமகன் அப்படிங்கிறது வரப்போகிறாங்க. அவளுடைய கணவன் நில உலகத்தை சேர்ந்தவன் தான். அது வந்து நான் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டதுனால இங்கே வந்து இவளை திருமணம் செய்து கொள்வதற்காக கேட்ட நிறைய அரசர்கள் கேட்ட அந்த விருப்பத்திற்கு நான் இவ்வளோ நாள் செவி சாய்க்காமல் இருந்தேன். ஆனால் இப்போ அதற்குண்டான காலம் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக அது வந்து நடக்கத்தான் போகுது. யார் தடுத்தாலும் அது நிற்க போகிறதில்ல. ஸோ அதனால் எந்த கவலையும் இல்லாமல் தத்தையை வந்து நம்ம வந்து சீதத்தன் கூட அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது கணவனுடைய சொல் கேட்டு அந்த அவனுடைய மனைவியான தாரணியும் வருத்தம் மிகு இருக்கக்கூடிய அந்த தத்தை வந்து நல்லா ஆழ தழுவி அணைச்சி அம்மா வந்து பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு சமாதானம் சொல்லி அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்து தன்னுடைய அந்த பெண்ணினுடைய தந்தை, தத்தையினுடைய தந்தையும் அந்த பெண்ணுக்கு வேண்டுவதெல்லாம் கொடுத்து அவன் அந்த பெண்ணினுடைய தோழி, என்றைக்குமே இளவரசி ராணிக்கெல்லாம் வந்து கூட ஒரு தோழி இருப்பாங்க, ஆயுசுக்கும் இருப்பாங்க கூட எப்பவுமே. அப்போ அந்த தோழியான வீணாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உடம்பும் உயிர் போல நெருங்கி ஒருபொழுதும் பிரியாத நீண்ட கண்ணும் தோளும் போல், அது எப்படி உடம்போடவே இருக்குது அதுபோல். தவிர நம்ம இப்படி பார்த்தோன்னா நம்மளுடைய ஷோல்டர் நமக்கு தெரியும். இது ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி அட்டாச்சன் மாதிரி ஒரு உரிமைக்காக சொல்கிறாங்க. என்றைக்கும் இணை பிரியாத அந்த கண்ணும் தோளும் போல் இன்றைக்கி ஒரு ஒரு ஒற்றுமையாக நீ இருந்த தத்தையும் நீயும் இருக்கணும். எங்களையான அந்த பெற்றோரான தாய் தந்தையரை பிரிஞ்சு நம்ம இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மன வருத்தம் தத்தைக்கு ஒரு காலத்துலேயும் வராமல் நீ அவ கூட எப்பவுமே இருக்கணும். உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நல்லா பார்த்துக்கக்கூடிய இந்த சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வணிகர் தான் இனிமே உங்களை பார்த்துக்க போகிறார். அதனால் ஒரு தந்தையாக அவரை எண்ணி அவர் உங்களுக்கு என்ன நல்லாரம் சொல்கிறாரோ அதை வந்து நீங்கள் கேட்டு நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லியும், பிறகு அந்த பெண்ணை வந்து அனுப்பி வைக்கும்பொழுது சீதனங்கள் என்ன நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்களேன். எப்பேற்பட்ட சீதனங்கள் கொடுத்து எப்படி அந்த பொண்ணை வழி அனுப்பி வைக்கிறாங்கன்னு பாருங்களேன். இப்போ அதுதான் வரப்போகுது. அந்த பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சீதனம் பாருங்கள், நல்ல அருமையான மணிகளும் வைரங்களும் வைத்து இழைத்த அந்த சிறந்த பேழைகள், அதாவது பேழைனா பெட்டி, அது அந்த பெட்டியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வைரங்களும் மணிகளும் வைத்து பதித்த அந்த பெட்டியான். அது என்ன பெட்டினா, நகைகள் போட்டு வைக்கக்கூடிய பெட்டியான். எவ்வளோ தெரியுமா, 500 பெட்டியான். ஏதோ நம்ம நான் கையில் சின்னதாக கேமராக்காக காமிக்கிறேன். ஒரு இளவரசி வந்து இத்தச்சோடு பெட்டியாக வச்சுருப்பாள், நகை போட்டு வச்சுருக்கு, அது எத்தச்சோடு இருக்குமா, ஆண்டவனுக்கே வெளிச்சம். 500 பெட்டிகள் கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒளிவிடக்கூடிய ரத்தினக்கற்களும் செம்பொன் நிறைந்த, செம்பொன்னா என்ன, தங்கம், செம்பொன் நிறைந்த யவன நாடு, யவன நாடு அவங்களே மனிதர்களை விட மேல்நிலையில் இருக்கக்கூடிய வித்யாதாரர்கள், அவர்களுக்கே வேற ஒரு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய யவன நாடு. யவன நாடுன்னா ஒரு ஏலியன் இது, இப்போ நம்மளுக்கு வந்து அமெரிக்கா அப்படிங்கிறது யவன நாடு, வேறு நமக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு நாடு யவன நாடு. அந்த யவன நாட்டு பெட்டிகள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2000 பெட்டிகள் கொடுத்து அனுப்புகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல என்ன சொல்கிறது, ஒரு மணிகள் பதித்து நல்ல அருமையான வேலைப்பாடு, பவளத்தால் ஆன, அதனால் ஆன அந்த உறுதியான கால்களை உடையவும், நல்ல புதுசாக இருக்கக்கூடிய அந்த மணிகள் இழைத்த வாழ் உரை,
வாழ் உரை இருக்கக்கூடிய எதுக்கு இப்போ இந்த இடத்துல வாழ் உரை, என்ன பவளத்தினால் செஞ்ச கால், அதில் எதுக்கு வாழ் உரைன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா அதில் வரும் பாருங்க, நல்ல அகிர்புகை போல மனம் நிரம்பி இருக்கக்கூடிய கட்டிலும் அதில் இருக்கக்கூடிய இந்த அதுக்கு கூட சேர்ந்து வரக்கூடிய இருக்கையும். அதாவது ஒரு ராஜா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஆபத்து எப்படி வேணாலும் வரும். அப்போது நல்ல பெரிய ஒரு கட்டில் கொடுக்கும் பொழுது அந்த கட்டில் அவனுக்கு பாதுகாப்புக்கு அந்த வாழ் வைப்பதற்காக உரைய அந்த கட்டிலோடவே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி என்ன நம்ம துணி வைக்கிறதுக்கு டிராவர் வச்சுருக்கோம் தெரியுமா, இதில் கட்டில் அந்த காலத்தில் அவங்க வந்து வாழ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுபோல் இருக்கக்கூடிய நல்ல பவளத்தினாலான நல்ல மணிகளால் வேயப்பட்ட வேலைப்பாடுகள் நிறைந்த உறுதியான கால்களையும் நல்ல அந்த அகிர்புகை போல், அதாவது நல்ல இந்த சாம்பிராணி பொடி போடுறோம்ல அதுபோல் நல்ல நறுமணம் மிக்க இருக்கக்கூடிய அந்த கட்டில் பஞ்சு மெத்தையும் அதில் அட்டாச்சு, அந்த வாழ்னுடைய உரையும் பார்த்திங்கன்னா அப்படி மணி வேலைப்பாடுகள்னால் ஆன உரையாக அந்த கட்டிலும் கூட அதுக்கு பக்கத்தில் உட்கார்றதுக்கு சேரெல்லாம் வேணும்ல, இருக்கைகளும் நிலை கண்ணாடி, நிலை கண்ணாடினா அந்த செவுத்தில் இப்படி மாட்டி வைக்கக்கூடிய கண்ணாடி, இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் செவுத்தில் பதிச்சிருப்பாங்க, அதுபோல் இருக்கக்கூடிய நிலை கண்ணாடி பெரிய கண்ணாடி சரிங்களா, நிலை கண்ணாடியும் மென்மையான தூபக்கால்களும், நம்ம இந்த சாம்பிராணி போடுறோம் அந்த முடிக்கு பொண்ணு வந்து சாம்பிராணி போடுவாங்க அது தூபக்கால், தூபக்கால்களும் புணுகு செப்பும் பிறவும், இந்த புணுகு செப்பு அதுக்கப்புறம் பிற புணுகு அப்படின்னு சொன்னால் என்னென்னா புணுகு புனைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதனுடைய வயிற்றுலேருந்து ஒரு கெமிக்கல் மாதிரி ஒன்று எடுப்பாங்க, அதை வந்து இந்த நெத்தியில் வச்சுக்குவாங்க இல்லை புருவத்தில் இப்படி வைப்பாங்க, அது ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும், அது ஒரு வசியத்தன்மை இருக்கும்னு பாருங்களேன், இப்போ ஆண் வச்சான்னா பெண்ணுக்கு பெண் வசியமாவா, பெண் வச்சானா ஆண் வசியமாவா, ஸோ ஒரு கிருக்காண்டிக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரிஜினல் கிடைக்கிறதில்ல, நிறைய பேர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, எங்கிட்டையும் ஒன்று இருக்குது பட் அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாதுன்னு பாருங்களேன், அந்த காலத்தில் அது இருந்ததுன்னு சொல்லப்படுது புணுகு சரிங்களா, அந்த புணுகு அது சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பெட்டி, பிறகு மித்த எல்லாம் நிறைய அதெல்லாமே செஞ்சு அது கூட ஏதோ அந்த நிலவையே வந்து இந்த கீழே பூமிக்கு கொண்டு வந்தார் போல் நல்ல மிகுந்த அழகுடைய அப்படி வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய மிகுந்த வேலைப்பாடுகளும், அதாவது பொன்னும் செம்பொன்னும் மணிகளும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்டு நல்ல வேலைப்பாடு உண்டான அதுவும் அதில் பூட்டி அந்த நான் எப்படி இருந்த நான்னா என்ன, இந்த டொயங் டொயங் அந்த இருக்குல்ல அந்த நான், அதுக்கு பேர் நான், அந்த நான் பார்க்கறது எப்படி இருந்ததுனா கருமேகங்கள் அப்படி சூழ்ந்திருந்ததுன்னா எப்படி கருகருன்னு இருக்கும், அதுபோல் நல்ல உறுதியான அந்த நான் பூட்டிய வீணை எவ்வளோ தெரியுமா, 1000 வீணை எடுத்துகிட்டு வான்னு சொன்னாராம், 1 2லாம் கிடையாது, 1000 வீணை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய பெண்ணுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல நல்ல அழகிய வளைந்த தோளுடைய அந்த தத்தை வந்து என்ன தான் இவ்வளோ கொடுத்தாலும் அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு வருத்தம் இருக்கக்கூடிய அப்படி சோகமாக இருக்கும்பொழுது அவளுடைய அந்த தாயான தாரணை வந்து தாரணி நிறைய தடவை ஆறத்தழுவி ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமாதானம் படுத்தி இருக்க அந்த பெண் வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கு ஒரு பெரிய வீடு அரண்மனை, ஸோ அதில் வாழ்ந்திருக்கு தான் சொன்ன மாதிரி அது கல்யாணம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறது தான் போகுது, ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் போகிறது இருந்தாலுமே இவ்வளோ நாள் வாழ்ந்திருந்த பொண்ணு நம்ம இடத்த விட்டு வெளியே போகுது அப்படின்னு ஒரு சங்கடம் இருக்கும் இல்லையா, அதுபோல் அந்த அரண்மனையே வந்து அப்படியே சோகத்தில் மூழ்கி இருந்துதான் தத்தை வந்து அந்த இடத்த விட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறக்கூடியதுனால. இது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை இப்போ கூப்பிட்டு போகிறாங்க, எப்படி கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள், இந்த சாமரம் வீசுவாங்களே கவரி வீசுறது அப்படிம்பாங்க சாமரம் வீசுறது, இந்த சாமரம் வீசுறதுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறாங்கன்னா மயிர்பீலி அப்படின்னு என்ன, மயிலினுடைய தோகை, இந்த மயிலினுடைய தோகை இருக்கும் அதனுடைய அந்த ஸ்டெம் இருக்கும்ல அந்த குச்சி அது வந்து எப்படி இருக்கும், அது வந்து வெள்ளையாக தான் இருக்கும், ஏன்னா அது மயிலினுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய ஒரு பகுதி, ஆனால் இதில் மயில் பீலி இருக்குது ஆனால் அந்த ஸ்டெம் இருக்குல்ல அந்த குச்சி அது தங்கத்தினால் செஞ்சதான், அப்படி செஞ்சு அந்த கவரி இருந்து தான் சாமரம் அந்த அப்படி இருந்து தான் அந்த சாமரம் வீச நல்ல மிகுந்த பொன்னாலையும் மணிகளாலையும் வேயப்பட்ட அந்த குடையை பிடிச்சி அந்த பெண்ணை வந்து இப்படி வெளியே கூப்பிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு போகும்பொழுது கிங்கினி நாதம் இழ கிங்கினா கீழே அந்த கால் பாதத்துக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த கைண்ட் ஆஃப் அ கொலுசு மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த கிங்கினியினுடைய நாதம் இழ நல்ல நாகப்பாம்பு படம் பிரித்தது போல் இருக்கக்கூடிய அல்குலை உடைய அதன் மேல் மேகலையின் மேகலைன்னா என்ன இது ஒட்டியானம் அந்த போட்டிருந்த அந்த பெண் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் இத்தனையும் வாங்கிட்ட பிறகு அந்த ஒரு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல தந்தை, ஸோ அவர்கிட்ட வந்து நல்ல இப்படி இப்படி அந்த போடுறாங்க தலையில் அந்த செய்யப்பட்ட அந்த அலங்காரமெல்லாம் இருக்கும்ல அந்த அலங்காரமெல்லாம் அப்படி கீழே விழக்கூடிய அளவுக்கு அந்த தந்தையினுடைய பாதத்தில் தலைபடக்கூடிய அளவுக்கு நல்லா விழுந்து வணங்கி இருக்கும் பொழுது அந்த தந்தை வந்து தன்னுடைய பெண்ணை இப்படி ஆற தூக்கி நல்லபடி ஆற தழுவிட்டு அவர் ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் என்னன்னு பாருங்கள், வளம்பொறி சங்கில் பிறந்த அந்த முத்துக்கள் இருக்குல்ல அந்த முத்துக்கள் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அதாவது நிலத்தில் இருக்கக்கூடிய மாந்திரர்களுக்கு தான் பயன்படும், அந்த முத்துனால் அந்த சங்குக்கு ஒரு பயனும் கிடையாது, அதுபோல தான் பெற்றோர்களுக்கு பெண்களும் அந்த என்னுடைய பொண்ணுன்னு வீட்டிலேயே வச்சுட்டு இருந்தால் ஒரு யூஸும் கிடையாது, அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பெண் வந்து குடும்பத்தை இது கூடியிருந்து பிற அந்த வாழ்க்கையை நடத்தணும் அதுதான் உண்மையானவே பயன்,
அந்த எப்படி அந்த சங்குக்கு வந்து அந்த முத்து தனக்கு ஒரு பயனும் இல்லை, ஆனால் பயன்பெறக்கூடியவர்கள் வேற யாரோ அதுபோல தான் பெற்றோர்களுக்கு பெண்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஊமை சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்படி சொல்ல தன்னுடைய மனையாளனுடைய வருத்தத்தையும் நீக்கி நல்ல சிறப்புகள் கொண்ட ஒரு வெள்ளி வேலேந்தி அந்த வீரன் வந்து என்ன சொல்கிறான்னா, இன்னும் கொடுக்குறாரு பாருங்க என்னென்னலாம் கொடுக்குறாருன்னா, இன்னிசை மீட்டக்கூடிய யாழும் அன்னமும், அன்னப்பறவை இன்னைக்கு இல்லை பட் ஸ்வான்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும்னு பாருங்களேன். இப்போது இன்னிசை மீட்டக்கூடிய யாழும் அன்னப்பறவையும் இளமை தழுவும் இனிய மொழி பேசக்கூடிய கிளியும் மயிலும், படகுலையும் எடுத்துகிட்டு போகிறக்கு இதெல்லாம் கொடுத்தனுப்பா, அந்த ஊரில் கிளியும் மயிலுமாக கிடைக்காது பட் எனவே கிளியும் மயிலும் கொடுத்து, பொன்னால் செய்யப்பட்ட கருங்குரங்கும் பெண்குரங்கும், தங்கத்தில் செஞ்ச பொம்மை சரிங்களா, அதுவும் புள்ளிகள் பதித்த இறகுடைய புறாவும், மென்மையான மருண்ட நோக்குடைய, மருண்டனா இப்படி இப்படி கண்ணு சுருக்கின மாதிரி மருண்ட நோக்குடைய மான் இருக்குல்ல, மான்கள் போல பொன்னாலான பாவைகள், ஸோ அதுவும் வந்து தங்கத்தில், குரங்கு மான் இதெல்லாம் வந்து நெஜத்தில் கூப்பிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக தங்கத்தில் செஞ்சு கொடுத்து இதை எல்லாத்தையும் கொடுத்து அந்த பெண்ணை வந்து வழி அனுப்பி வைக்கும்பொழுது அந்த பெண்ணு வந்து பொக்குன்னு அப்படி போய் தேரில் ஏறுதான். இப்போ இந்த தேரில் ஏறியாச்சு, இப்போ இந்த பொண்ணை வந்து அரண்மனையிலேருந்து வெளியே கூப்பிட்டு போகிறாங்க, எங்கே கப்பலில் ஏற்றி எல்லாத்தையும் ஏற்றி அந்த பொண்ணு வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. எப்படி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு பாருங்களேன், இந்த வெற்றி தரும் வேலேந்திய சிறப்பான மணிமுடிய உடைந்த அந்த வேதனுடைய ஒரு மகளை நீங்காத ஒரு பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துயர் மீண்டு இருந்தாலும் கூட அந்த பெண்ணை வந்து இப்போ வழி அனுப்பி வைக்கணும்னு வந்தாச்சு. வழி அனுப்பி வைக்கும்போது எத்தனை படைகள் போகுது பாருங்கள், நல்ல மதமுடையனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இல்லை, வீரம் மிகுந்த யானைகள் 1000 யானைகள் சூழவும், வானில் செல்லக்கூடிய தேர்களினுடைய எண்ணிக்கை 2000, பறந்து வரக்கூடிய வில்லை வந்து தன்னுடைய அந்த துரிதமான ஜோயின் அப்படி போகக்கூடிய அந்த வேகத்திலே அந்த வில்லெல்லாம் காணாமல் போயிருமா, அந்தளவுக்கு இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் 4000 குதிரைகளும், அந்த வேல் பார்த்திங்கன்னா வேலுடைய அந்த வெளிச்சத்தில் மேலே வந்து அந்த பிணந்தண்ணி கழுகுகள் சுற்றிட்டே இருக்குமா, ஏன்னா அந்த எதிரி இப்படி குத்தி கிழித்து எடுக்கும் பொழுது அந்த சதையோடு அந்த வேல் வெளியே வரும்பொழுது அந்த வேலில் இருக்கக்கூடிய அந்த சதையை திங்கிறதுக்காக மேலே இருக்கக்கூடிய பிணந்தண்ணி கழுகுகள் சுற்றுமா, அந்த அளவுக்கு நல்ல வலுவான கூரிய வேலேந்தி அந்த படை வீரர்கள் 12000 பேர், எப்படி யானை 1000, தேர் 2000, குதிரை 4000, வேலேந்திய படை வீரர்கள் 12000 பேர், இத்தனை பேரும் புடைசூழ இளவரசியை கப்பல் ஏற்றி ஒரு கூப்பிட்டு போகிறாங்க, இத்தனை பேரும் புடைசூழ அந்த இடம் போகுதான். அது பார்க்குறதுக்கு எப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் வந்து அப்படியே கருகி இப்படி சூழ்ந்து இடி அடிக்கும் பொழுது யானைகள் வந்து ஏதோ தன்னினத்தவர்கள் தான் ஏதோ சத்தம் போடுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு யானை பிளிற ஒன்று பிளிற இன்னொன்று 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 சேர்ந்து 1000 யானை பிளிறனா எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய அந்த பாகன்களோடு அதை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு செகண்டு திணறப்போக இந்த யானைகளினுடைய பிளிற சத்தம் கேட்டு மலை மேகமெல்லாம் அப்படி பயந்து நடுங்கி போய் தன்னுடைய உடல் அப்படி நடுங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த மலை துளிகள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துதான், அந்த மலை துளிகள் கீழே விழும்பொழுது அதோடு சேர்ந்து இந்த யானையினுடைய காதிலிருந்து அந்த மத நீர் வெளியே வரும்னு சொல்லுவோம், பித்தநீர்னு சொல்லுவோம், அந்த மத நீர் இப்படி வெளியே வந்து அப்படியே சிந்துறது, அந்த தரையெல்லாம் அப்படி நினச்சி அப்படி சும்மா கம்பீரமாக ஜெய்ஜாண்டிக்காக அந்த இடத்துல அப்படியே சூப்பராக நடந்து போனாங்களாம். இப்படி நடந்து போய் அந்த பெண்ணை வந்து கப்பலில் ஏற்றுறாங்க, கப்பலில் ஏற்றிட்டு கடைசியாக சீதத்தன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாங்க. யார் சொல்கிறா அப்படிங்கிறது தான் முக்கியம். சீதத்தனை இப்போ இங்கே தான் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அதுதான் சீதத்தனை வந்து அரசரான கழுல வேகன்ட்டு கூப்பிட்டு போனது யார், தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்யாதரன் தான். இப்போ இந்த தரன்னு சொல்லக்கூடிய வித்யாதரன் தான் சீதத்தன்கிட்ட பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, கல்லென்று ஒளி எழுப்பக்கூடிய அந்த கப்பல் அப்படின்னு என்ன தண்ணியில் அப்படி படும்போது அப்படி பட்டு போகும்ல, ஸோ அந்த மாதிரி அதுக்கு சொல்கிறாங்க, அந்த கல்லென்ற ஒளி எழுப்பக்கூடிய அந்த கப்பல் வந்து கவிழ்ந்து போய் துன்பத்திலிருந்த அந்த சீதத்தன் வந்து அவனுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல பால் போல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை மேகங்களுடைய முகட்டு எந்த அளவுக்கு வெள்ளையர்னு இருக்கும்ல, அதுபோல் இருக்கக்கூடிய மணிகளும் நீல நிற ஒளி உடைய ரத்தினங்களும் கப்பல் நிறைய கப்பலுக்குள்ளே ஏற்றி, வைரத்தை சொல்கிறாங்க, வைரத்தையும் நீலமணி கற்களும் கப்பல் நிறைஞ்சு போகிற அளவுக்கு அந்த கப்பலில் ஏற்றினதுக்கு பிறகு ஏன் வந்து நீ இந்த மாதிரி ஒரு துன்பத்திற்கு நீ ஆளான அப்படின்னு சொல்லி அந்த வித்யாதரனான தரன் அவர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, இது எல்லாத்தையும் கொடுத்துனேன், உனக்கு பொண்ணு இருக்குது பொருள் இருக்குது எல்லாம் கொடுத்துனேன், நல்லா புரிஞ்சுக்கோ இதெல்லாமே வெறும் மாயத்தோற்றம் தான், இந்த பொன்பொருள் அழகு இது எது மேலேயும் ஈடுபாடு அப்படிங்கிறது வைக்காத, இது எல்லாமே வெறும் மாயத்தோற்றம் தான் அப்படின்னு சொல்வதற்குண்டான ஒரு உபதேசத்தையும் அவருக்கு தந்துட்டு ஒரு மிகுந்த ஒரு பேரழகு மிக்க இந்த ஒரு பெண்ணான அந்த தத்தையினுடைய
அரசர் வந்து இந்த அவர் பிறந்த நாளிலிருந்து அந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்தே இவ்வளவு மிகுந்த அழகு வாய்ந்த அந்த ஒரு குழந்தை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு சம்மந்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அரசர்கள் வந்து இந்த இடத்துல புடைசோழ நின்னாங்க. இது யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். அத்தனை பேர் இங்கே வந்து புடைசோழ நின்னாங்க. ஆனால் அந்த நிமித்தகனுடைய சொல் பேச்சு கேட்டு நில உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தந்தான் இந்த பெண்ணுக்கு தக்க கணவனாக வருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே காரணத்தினால எங்களுடைய அரசர் வந்து இங்கே வந்த எந்த அரசர்களுக்கும் அவருடைய மகளை வந்து மருமகளாக அனுப்பி வைக்கல, திருமணம் செய்து கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து எங்கிட்ட சொன்னார், இப்படி இந்த ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் வரணும் இல்லை, உன்னுடைய நண்பன் இங்கே வரணும், உன்னுடைய நண்பன் நிலத்தில் வராமல் கடலில் போய்கிட்டு இருக்கானே, அவனை வந்து நிலத்தில் வர வைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யி அப்படின்னாராம். அப்போ நான் பண்ணின வேலை தான், நீ இங்கே கடலில் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த அலை சீற்றத்தை உண்டு பண்ணி உன்னுடைய கப்பலை வந்து கவிழ்த்தி உன்னை வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தது, இதற்கு உண்டான வேலை செஞ்சது நான் தான். ஒரு துன்பம் அப்படின்னு ஒன்று வரலை அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு உண்டான அருமை தெரியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷம் மட்டும்தான் தெரியும், அவனுக்கு அதனுடைய அருமை தெரியாது. அப்போ அந்த துன்பத்தில் நீ உழன்று இருக்கும் பொழுது தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த தன்மை என்னென்னு புரிஞ்சிக்குவேன். ஸோ அதற்காக ஆடிய ஒரு ஒரு சின்ன இது நாடகம் இல்லை, ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல் அதுதான் வந்து. இதே தவிர மித்தபடி நீ எதுக்கும் வருத்தப்படாத, உன்னுடைய கப்பலும் உன்னுடன் இருந்த உன்னுடைய தோழர்கள் அத்தனை பேருமே இப்போ திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கப்பலையும் அந்த தோழர்களையும் அப்படியே கடலுக்குள்ளேருந்து மேலே எடுத்துட்டார். அவர் முதல்ல சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்கா, எல்லாரும் திருப்ப வருவாங்க, நீ கவலைப்படாத, நீ ஈட்டிய பொருளும் உன்னுடைய உற்றாரும் மறுபடியும் வருவாங்க, அதற்கு நான் உறுதி பூண்டேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு தான் அவர் கூப்பிட்டே போவார். இந்த நேரத்தில் அந்த நிகழ்வை அவர் நடத்திட்டார். ஸோ உன்னுடைய தோழர்கள் இனி துன்பமின்றி வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி அந்த பெருங்கடல் மூழ்கிய களத்தையும் அவன் தோழர்களையும் சீதத்தன் அறிய மேலெழுப்பி காட்டிட்டாங்க. கடவுள் கடவுள் தாங்க உண்மையாலுமே. ஆக்சுவலி இவங்க கடவுள் கூட கிடையாது, மனிதர்களுக்கு மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் வந்து வித்யாதாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பல வித்தைகள் அறிந்தவர்கள், மனிதருக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஒரு பல வித்தைகள் கற்றவர்கள் வித்யாதாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஸோ அவர்களுடைய மகளை தான் தன்னுடைய முதல் மனையாளாக சீதத்தன் கல்யாணம் பண்ண போகிறார். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது நம்ம இதில் சொல்லுவாங்கள்ல, சாமி நினச்சதுன்னா என்ன வேணாலும் அது பண்ணும், ஆனால் அது பண்ணிவிட்டு அது கடைசியாக நம்மளுக்கு வரும்போது ஒரு நல்லதையும் பண்ணி கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதில் என்ன பியூட்டினா, இத்தனையும் கொடுத்து அனுப்பினதுக்கு பிறகு அவருக்கு கொடுத்த முக்கியமான உபதேசம் என்ன, இது எல்லாமே மாயை, இதை உண்மைன்னு நினச்சிக்காத, இது எல்லாமே மாய தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உபதேசத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சீதத்தன் தத்தையை கூப்பிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறார். ஸோ இதோட அங்கே நிறுத்துவோம், அங்கே கூப்பிட்டு போய் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத நாளையில் பதிவு நான் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வந்து இதனுடைய தொடர்ச்சியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்திருந்திருங்கள். நான் உங்களுக்கு திருந்தண்டபாணி, நன்றி.